அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தர்கா டவுன்லேருந்து முகமது ரிஃபாஸ் பேசுகிறேன். தர்கா டவுனில் இப்போ பெரிய பிரச்சனை வந்து நடந்து கொண்டிருக்குது, கர்ஃபியூ போட்டுக்குது. எங்களை யாருக்கும் வெளியே போக இயலாத நிலைமையில் நாங்கள்லாம் ஒரு இடத்துல சிக்குப்பட்டு கொண்டிருக்கிறோம். தர்கா டவுன் உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் ஆறாலையும் மற்ற மூணு பக்கமும் சிங்கள கிராமங்களாலையும் சூழப்பட்டிருக்குது. முஸ்லீம் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாரும் பள்ளியில் கூடியிருக்கிற நேரத்தில், பள்ளி பள்ளித்தோடம் அந்த ஏரியாவில் சேர்ந்திக்கிற நேரத்தில் தான் இந்த கர்ஃப்யூ போட்டாங்க. அதனால் எங்களுக்கு எங்களோட சொந்த இடங்களுக்கு எங்களோட வீட்டுகளுக்கு எங்களுக்கு பெய்து கொள்ளையில. இதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டவங்க பொம்பளைகள் புள்ளைகள் ஈக்கிற அந்த வீட்டுகளை நெருப்பு வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 30 40 சொல்ல தெரியும் எங்களுக்கு, உண்மையில் என்ன நிலவரம்னு எங்களுக்கும் போயிட்டு பார்த்து கொள்ளையில. நெருப்பு வச்சுக்கிறாங்க, அடிச்சிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. நாங்கள் உண்மைக்கு அல்லாஹ் மட்டும்தான் நம்பிக்கை அடிக்கிறோம். எங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை, எங்களை பார்க்கறதுக்கு அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லணும், இந்த செய்தி எல்லாருக்கும் போகணும். எல்லாரும் துவா கேளுங்க அல்லாஹ்வுக்காக. எங்களுக்கு எப்பயுமே பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்குது, மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொந்த ஊர்களுக்கு இருந்து கொண்டே எங்களோட குடும்பத்தை, எங்களோட வீட்டை, எங்களோட வியாபார நிலையங்களை எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளலாம் நிற்குது. எல்லாம் கர்ஃபியூ போட்டு எங்களுக்கு வெளியே நடமாடலாம். ஆனா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்நியர்கள் எங்களோட சொத்துக்களை நாசம் செஞ்சு கொண்டு பலத்த கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ்.